அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் டேஸ். இன்னைக்கு நம்ம சமையல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, எலும்பு, பட்டர் பீன்ஸ், புளி சால்னா, அதாவது புளி குழம்பு எப்படி வைக்கலாம்னு பாப்போம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஹீட்டான சூடான குக்கர்ல வந்து சேர்த்திருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானேனே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு சேக்கறேன். சோம்பு சேர்த்தேனே ஒரு கால் டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயம், கால் டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு கால் டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு. இதெல்லாம் நல்லா பொரியட்டுங்க. இதோட நான் ஒரு கை அளவு கருவேப்பிலை அதல நான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு சிம்ல வச்சிருங்க. என்ன கருவேப்பிலை நல்லா பொரியணும், அப்பதான் வந்து குழம்பு நல்ல வாசமா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னமா இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத இதல நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி அந்த வெங்காயம் வந்து ப்ரவுன் கலர்ல வர வரைக்கும் நம்ம வந்து வதக்குவோம். இப்ப இதல நம்ம உப்பு சேர்த்துக்கு வைப்போம். தேவையான அளவு உப்பு, அப்பதான் அந்த வெங்காயம் நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகும். சிம்ல வச்சே நீங்க பண்ணுங்க, இல்லைன்னா அந்த வெந்தயம் சீரகம் சோம்பு வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கருகிரும். மிதமான சூட்லேயே நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணுவோம். இப்போ போதும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் நான் சேர்த்துருவேன். ஒரு 2 நிமிஷம் தக்காளி வந்து நல்லா இந்த எண்ணெயில் வந்து வறுபடட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 100 எலும்பு தாங்க. அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக நெஞ்செலும்பு மாதிரிக்கு வாங்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் சேர்த்துறேன். இதே நம்ம நல்லா கிளறி விட்டுக்குவோம். கிளறி விட்டுட்டு இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்ப்போம். ஒரு கால் டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள் வந்து சேர்த்துருவோம். மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு. இதே நல்லா இந்த மசாலாவை கிளறி விட்டுக்குவோம். அப்பதான் எலும்புல வந்து இந்த மசாலா எல்லாம் நல்லா உங்களுக்கு வந்து ஒட்டுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து எலுமிச்சப்பழ சைஸ் அளவு வந்து புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த கரைச்சலாம் இதில் வந்து ஊற்றிடுறேன். இப்போ நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு இருக்குங்க. புளி ஊற்றினோடனே வந்து எலும்பு வந்து வேகாதுனா இல்லை, சில பேர் சொல்லுவாங்க காய்கறிலாம் வேகாதுன்னு, அப்படின்னா இல்லை. தண்ணியை ஊற்றி நம்ம குக்கரில் வந்து ஒரு 4-5 விசில் விட்டால் எல்லா பொருட்களுமே ஈஸியாக வந்து வெந்துடும். உங்களுக்கு ருசியும் வந்து உங்களுக்கு நல்லா குடிக்கும். கொஞ்சம் புளி கரைச்சல சேர்த்துறேன். இப்போ இதில் வந்து ஒரு செம்பளவு தண்ணி ஊற்றுவோம். ஏன்னா நம்ம வந்து எலும்பு வந்து நல்லா உங்களுக்கு வந்து வேகணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எலும்பு வந்து வேகணும். அதுக்கப்புறம் ஒன்றும் மசாலா இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் சேர்க்குறேன்னு நான் சொல்கிறேன். இந்த குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம்.
அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் அஞ்சுலேருந்து ஆறு விசில் வந்து நான் நல்லா இங்கே பாருங்கள் வேக வச்சுருக்கேன். இது ஒரு சைடு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிடுவோம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துறேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதை முழுசாக போட்டுருங்க. பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே இதில் சேர்த்துறேன். இதில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளுங்க. இப்போ வாங்க இதை நம்ம நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிருவோம். இதை இங்கே பாருங்கள் நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ இதோட நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பட்டர் பீன்ஸ் வந்து சேர்க்குறேன். இது வந்து ஒரு 200 கிராம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய், மாங்காய் வந்து ஒரு மாங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதிலே அதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவே நம்ம இதில் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நான் குக்கரில் தான் வந்து விசிலில் தான் வந்து செய்ய போகிறேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும் இந்த குழம்பு. இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க. குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். மாங்காய் சேர்த்துருக்கோம், புளி சேர்த்துருக்கோம், அந்த எலும்பு சேர்த்துருக்கனால பயங்கர டேஸ்டாக இருக்குங்க. பாருங்க ஒரு 2 விசில் வந்துருச்சு. குழம்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு. பட்டரும் நல்லா உங்களுக்கு வந்து வெந்துருச்சுங்க பாருங்க, சூடாக இருக்கு. அவ்வளோதாங்க. இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடுவோம். நீங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ்க்கு நல்ல காம்பினேஷன், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.